எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு முக்கியமான கோயிலை சொல்ல போகிறேன். அந்த கோயிலில் என்ன விசேஷம், அது எங்கே இருக்குது, அங்கே போனால் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து இந்து மதத்தோடையும் இந்து மத தெய்வங்களையும் தொடர்புடைய வீடியோ, அதனால் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் மனித வாழ்க்கையில் யாருமே வந்து கடன் வாங்காமல் வாழ்க்கையை ஓட்ட முடியாது இல்லைங்களா. எப்படி எங்கேயாவது ஒரு கடன் இருக்கும், கடன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி கடன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கம்மியான பெயர். ஆசைகள் ரொம்ப குறைவானவங்களுக்கு கடன் இருக்காது, ஸோ அதனால தான் குறைவான பேர்னு சொன்னேன். இப்போது நான் சொல்ல போகிற கோயில் வந்து அங்கே இருக்கிற ஈஸ்வரரை வணங்கினா கடன்லேருந்து நம்ம சீக்கிரம் விடுபடலாம் அப்படின்னு ஸ்தல வரலாறு சொல்லுது. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா கும்பகோணத்துலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற திருச்சேரி அப்படின்ற ஊரில் இருக்குது. இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு வந்து கடன் நிவர்த்தீஸ்வரர் அப்படின்னு பேர். இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, சார பரமேஸ்வரர். இந்த கோயிலில் என்ன ஆச்சுன்னா மார்க்கண்டேயர் இந்த ஊருக்கு வந்து, அந்த ஊர் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்குது அப்படின்றதுனால அது வந்து செல்வ செழிப்போடு இருக்கணும்ட்டு இங்கே வந்து ரிண விமோச்சனீஸ்வரர் அப்படின்ற ஒரு சிவபெருமான் சிவலிங்கத்தை கோயிலில் வச்சு வழிபட்டார். இந்த ரிண விமோச்சனீஸ்வரர் தான் கடனை தீர்க்க போகிறவர், நம்மளை கடன்லேருந்து சீக்கிரமாக காப்பாற்ற போகிறவர். ரிண சமஸ்கிருதத்தில் ரிணன்னா கடன். நம்ம என்ன நினைக்கிறோம், கடன்னாக்கா வெறும் காசு பணம் இதுதான், இந்த கடன் தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு இதை தவிர்த்து 3 விதமான கடன்கள் இருக்குது. ஒன்று வந்து தேவரினா, 2வது ரிஷிரினா, 3வது பித்ருரினம். தேவரினான்னா தேவர்களுக்கு கடன்பட்டிருக்கோம், ரிஷிரினான்னா ரிஷிகளுக்கு கடன்பட்டிருக்கோம், 3வது பித்ருரினான்னா நம்மளுடைய மூதாதையர்களுக்கும் கடன்பட்டிருக்கோம். இப்போது இந்த கடனெல்லாம் எப்படி அடைக்கிறது அப்படின்ற வழிகளும் சொல்லியிருக்காங்க. தேவர் உடைய கடன்களை தினமும் செய்கிற பூஜைகளாலையும் பல பல கோயில்களுக்கு செல்வதாலையும் மனிதர்களோடையும் விலங்குகளோடையும் பறவைகள் மிருகங்கள் அதுங்களோடையும் அன்பாக நல்லவனாக இருக்கிறதும் இயற்கையை மதித்து நடக்கிறதும் இந்த தேவர்களுக்கு பட்ட கடனை அடைக்கிறதுக்கான வழி. அடுத்து ரிஷி சேஜஸ் சாமியாருங்க இவங்களுக்கு பட்ட கடனை எப்படி அடைக்கிறதுனா, அவங்க வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நமக்கு வச்சுருக்காங்க. மனிதன் எப்படி வாழணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, இப்படின்ற கோட் ஆஃப் கண்டக்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணாவே இந்த ரிஷிகளுக்கு நம்ம பட்ட கடனை அடைச்சிடுறோம். 3வது பித்ருக்கு நம்மளுடைய மூதாதையர்களுடைய கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்னா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய திதிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்கிறது, தினம் தினம் மூதாதையர்களை நினைக்கிறது, அப்புறம் தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுக்கறது. இந்த காலத்து பிள்ளைங்க அதில் தான் ரொம்ப வீக்காக இருக்காங்க. அதில் வீக் ஆனால் திரும்ப திரும்ப பிறக்க வேண்டிய சூழ்நிலை சந்தர்ப்பம் ஏற்படும். அதனால் முடிந்த வரைக்கும் பெற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து நடத்துங்க. இது தவிர்த்து நித்திய கர்மான்ட்டு, நித்தியம்னா தினம், கர்மன்னா நம்ம செய்ய வேண்டிய செயல்கள், ஒரு 6 இருக்குது. இதை செய்யாமல் போனாலும் நம்ம கடன்படுறோம் ஏதோ ஒருத்தருக்கு, தேவர்களுக்கோ ரிஷிகளுக்கோ பித்தர்களுக்கோ. அது என்னன்னோ இப்போ சொல்கிறாங்க. முதல்ல காலையில் எந்திரிக்கிறது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிற டைமில் எந்திரிக்கணும். அதாவது காலையில் சூரிய உதயத்துக்கு
ஒன்றரை மணி நேரம் முன்னாடி எந்திரிக்கணும். அது ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த நேரத்தில் வானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீல நிறத்தில் இருக்கும் வானம், அப்போது அதில் சக்திகள் அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான சக்திகள், நம்ம மனதுக்கு தேவையான சக்திகள், அது ரெண்டும் நம்ம அடையணும். அடுத்தது எந்திரிச்ச உடனே நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி கையை தேய்ச்சி இப்படி பார்ப்பாங்க. அது எதுக்குன்னா, அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் கை நம்ம உள்ளங்கையில் வந்து மகாலட்சுமியும் சரஸ்வதியும் பிரம்மாவும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சயின்டிஃபிக்காக யோசித்து பார்த்தா, நான் எப்படி யோசிப்பேன்னா, எந்திரிச்ச உடனே உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், நரம்பு மண்டலங்கள்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும், ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்ததில்ல. அதை சுறுசுறுப்பாக்குறதுக்காக இப்படி தேய்க்கிறாங்க. அப்போ தேய்க்கும் போதே உடம்பில் இருக்கிற உங்களுடைய நரம்பு மண்டலங்கள் புத்துணர்ச்சி அடையுது. அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை ரொம்ப புத்துணர்ச்சியை ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா ஆப்வியஸாக அன்றைக்கி நாள் நல்ல நாளாகவே இருக்கும். மூன்றாவது, நம்ம இயற்கையை மதிக்கணும் அப்படின்றதுக்கு அதுக்கு வணக்கம் சொல்லணும். ஏன்னா இயற்கை தான் நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்குது. அதை என்ன பண்ணிட்டாங்க, நம்ம அப்படி பொதுவாக சொன்னால் கேட்க மாட்டாங்கன்ட்டு தான் சூரிய நமஸ்காரம் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நாலாவது பாயிண்ட்டு, வெளியில் போகிறதுக்கு முன்னாடி கண்ணாடியை பார்க்கணும், இல்லைன்னா தங்கத்தை பார்க்கணும், இல்லை வைரத்தை பார்க்கணும், இல்லைன்னா சந்தனத்தை பார்க்கணும். இது பார்த்தா அன்றைய நாளுக்கு ரொம்ப லக்கியாக இருக்கும், ஆஸ்பீஷியஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம டெஃபினட்டாக வெளில போகிறதுக்கு முன்னாடி கண்ணாடி பார்க்குறோம் இல்லையா, அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஐந்தாவது பாயிண்ட்டு, பெற்றவர்களையும் குருவையும் மதிக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே தான் நிறைய பேர் வீக்கு, பட் அதை நமக்கு தெரிஞ்சு அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். இவ்வளோ நாள் நீங்கள் மதிப்பு மரியாதை கொடுக்கலன்னாலும் அட்லீஸ்ட் இப்போவாவது கொடுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்புறம் கடைசியாக முக்கியமான பாயிண்ட்டு என்னென்னா, மைண்டை மனசை சுத்தமாக வச்சுக்கணும். மனதிற்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிறன்னு வள்ளுவரும் சொல்கிறார். எல்லா அறத்துக்கும் தர்மத்துக்கும் பெரிய தர்மம் மனசை ஒருத்தன் சுத்தமாக வச்சுக்கிறது. ரொம்ப கஷ்டம், ஆனால் முயற்சி பண்ணால் முடியாதது எதுவும் கிடையாது. ஸோ நல்ல எண்ணங்களையே யோசிங்க, நல்ல புத்தகங்களையே படிங்க, நல்லவர்களோடையே சேருங்க. எப்படி வந்து பிரம்மா படைப்பு தொழிலை செய்கிற பிரம்மா அன்னப்பறவையை வச்சுருக்காரு வாகனமாக. நம்மளை படைக்கும் போதே அன்னப்பறவையில் உட்காந்து படைக்கிறார். அன்னப்பறவையுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பாலையும் தண்ணியும் கலந்து வச்சாலும் தண்ணியை ஒதுக்கிட்டு வெறும் பாலை மட்டும் குடிக்கும். அந்த மாதிரி நம்ம முடிந்தவரை நல்லவற்றையே படித்து கெட்டதெல்லாம் ஒதுக்கிட்டு வாழ்ந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த கோயிலுக்கு முடிஞ்சால் நேரில் போய் பார்த்துட்டு வாங்க, உங்கள் கடனெல்லாம் சீக்கிரம் தீர்ந்துடும். அப்படி நேரில் போக முடியலன்னா வருத்தப்படாதீங்க, இந்த சிவபெருமானை நினச்சி மனசுலேயே வேண்டுங்க. நம்ம இந்து மதத்துலேயே இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா, மனசுலேயே எல்லாமே சாதிக்க முடியும். நம்ம நேரில் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. அதுக்கு பெரிய உதாரணமாக இருக்கிறவர் இருந்தவங்க நம்ம சாமியாருங்க, நம்மளுடைய சித்தர்கள் ஒரே இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க, ஆனால் எல்லாத்தையும் இயக்குவாங்க. மிகப்பெரிய உதாரணமாக சொல்லணுன்னா, சிவபெருமானே தவத்தில் தான் இருந்து இந்த உலகத்தையும், இந்த உலகத்தை மட்டும் இல்லை பல்வேறு லோகங்களையும் மைண்டிலேயே கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் மனசுலேயே நினச்சி கும்பிடலாம், தப்பு கிடையாது. முடிஞ்சால் நேரில் போய் பார்த்துட்டு வாங்க. நீங்களாம் கடன்லாம் சீக்கிரமாக அடைச்சி நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்காக இறைவனை வேண்டிக்கிறேன். இதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.